திருப்பூர் போலீஸ் கமிஷனர் லட்சுமியின் அதிரடி டாஸ்மார்க் பார் உரிமையாளர்கள் திண்டாட்டம். பெண்கள் மற்றும் தொழிலாளி குடும்பத்தினர் கொண்டாட்டம். திருப்பூர் மாநகரில் இது நால்வரை தொடர்ந்து 24 மணி நேரமும் கள்ளச்சந்தையில் மது விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் திருப்பூர் மாநகர காவல் ஆணையாளராக லட்சுமி பொறுப்பேற்றவுடன் பெண்கள், மாணவ மாணவிகள், தொழிலாளி குடும்பத்தினர் உற்சாகம். திருப்பூர் எப்பொழுதும் பிஸியாக இருக்கும் டாலர் சிட்டி ஆகும். தொழிலாளிகள் நிறைந்த குடியிருப்புகள், சாய ஆலை, பனியன் கம்பெனி மற்றும் தொழிற்சாலைகள், மருத்துவமனை, கல்விக்கூடங்கள், வர்த்தக நிறுவனங்கள் அதிகம் உள்ளதால் 24 மணி நேரமும் பொதுமக்கள், தொழிலாளர்கள் மற்றும் பெண்கள் 24 மணி நேரமும் நடமாடுவது வழக்கம். காலை மற்றும் மாலை நேரங்களில் கல்லூரி மற்றும் பள்ளிகளுக்கு செல்லும் மாணவ மாணவிகள் அதிகம் அளவு செல்வார்கள். வாகன போக்குவரத்து அதிகப்படியாக இருக்கும் பொதுமக்களின் எதிர்ப்பை மீறி பல டாஸ்மார்க் கடைகள் 24 மணி நேரமும் தொடர்ந்து செயல்பட்டு வந்தது. அரசு டாஸ்மார்க் கடையில் உள்ள பாரில் 24 மணி நேரமும் சட்டவிரோதமாக மதுபானங்கள் இருமடங்கு விலையில் அமோகமாக விற்பனையாகி வந்தது. எந்த நேரமும் சரக்கு கிடைப்பதால் முழுநேர குடிகாரராக மாறும் தொழிலாளிகள் சரக்கடித்துவிட்டு அந்த பகுதியில் உள்ள கோவில் மரத்தின் அடியில் ரோட்டோரங்களில் ஹாயாக படுத்து உறங்கும் காட்சி காணப்பட்டது. பொது இடங்கள் குடிமகன்களின் பொழுதுபோக்கு கூடாரமாக இருந்துள்ளது. திருப்பூர் மாநகர காவல் ஆணையராக லட்சுமி பொறுப்பே ஏற்றதிலிருந்து அப்படி எந்த காட்சியும் காணப்படவில்லை என்று பெண்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கூறி வருகின்றனர். புதிதாக பொறுப்பு ஏற்ற திருப்பூர் மாநகர போலீஸ் கமிஷனர் லட்சுமி அவர்கள் பெண்களின் வேதனைகளை புரிந்து 24 மணி நேரமும் மதுபானங்கள் விற்பனை செய்து வந்ததை கட்டுப்படுத்தி விட்டார். உண்மையில் திருப்பூர் மாநகரம் மதுவின்றி சுதந்திர தினம் கொண்டாடியது நேற்றுதான் என்று பொதுமக்கள், பெண்கள், சமூக ஆர்வலர்கள் நன்றி தெரிவித்து வருகின்றனர்.